ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ വഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യായക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ശുക്ര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. പത്ത് ഒൻപത് ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപത് വികാരി വരുടം ആവണി മാതം ഇരുപത്തി നാലാം തീയതി സെവ്വായ്ക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി ഏകാദശി. അതികാലൈ മൂന്ന് മണി ഇരുപത്തി നാല് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് ദ്വാദശി നക്ഷത്രം ഉത്തരാടം. പിൽപ്പകൽ ഇരണ്ട് മണി ഇരുപത് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് തിരുവോണം. നല്ല നേരം കാളെ ഏഴ് മണി നാൽപ്പത്തൈന് നിമിടത്തിലിരുന്ന് എട്ട് മണി നാൽപ്പത്തൈന് നിമിടം വരെ. മാളെ നാല് മണി നാൽപ്പത്തൈന് നിമിടത്തിലിരുന്ന് ഐന്ന് മണി നാൽപ്പത്തൈന് നിമിടം വരെ. രാഘുകാലം മദ്യം മൂന്ന് മണിയിലിരുന്ന് നാല് മണി മുപ്പത് നിമിടം വരെ. യമകണ്ഠം കാളെ ഒൻപത് മണിയിലിരുന്ന് പത്ത് മണി മുപ്പത് നിമിടം വരെ. കുളികൈ കാലം മദ്യം പന്ത്രണ്ട് മണിയിലിരുന്ന് ഒരു മണി മുപ്പത് നിമിടം വരെ. ഇന്നയ ചന്ദ്രാഷ്ടമ നക്ഷത്രങ്ങൾ திருவாதிரை புனர்பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று, விதி எண் நான்கு. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்திலையும் பஞ்சமஸ்தானத்திலையும் சாதகமான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். புதிய பூமி வாங்கிறது அல்லது பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களிலேயே மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள். அதிர்ஷ்ட எண் எட்டு. அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி. எந்த நிலையிலும் தன்னிலை மாறாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறு வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும். திரையுலக ஆசை நிறைவேறும். உங்களுடைய தார்மீகமான செயல்பாடுகளால் தனவரவோடு சேர்ந்த வெகுமானமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கொண்டக்கடலையும் தயிர் சாதமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன். அதிர்ஷ்ட எண் ஏழு. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எம். மற்றவர்களின் தேவையை உணர்ந்து உதவ தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடும் தாராளமான தன வரவும் பக்குவமான பேச்சுக்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாரம் சுமக்கிறவங்க அல்லது துப்புரவு தொழிலாளியாக உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்திரகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் இரண்டு. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்சி. இதமாகவும் பதமாகவும் பேச தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். தனிப்பட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறத விட தார்மீகமான குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும்.
பெரியவங்களுடைய அல்லது பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பராக் சக்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஜே. அயராத உழைப்பும் தளராத தன்னம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சகல விதத்திலும் நன்மைகள் மிகுதியாகும். பெண்மையை உண்மையாக மதிக்கிறவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி கேது பகவானோடு மாந்தி பகவான் சேர்ந்திருக்கிறதுனால அம்மன் சன்னதியில் விளக்கேற்றுவதற்கு நெய் அல்லது எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் என். உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு அமையும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏறுமுகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருந்தால் கூட விரயஸ்தானத்தில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்று இருக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகுதியை இன்றைய நாளில் மிகுதியாகவே கொடுக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எம். கட்டிடத்துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட பெண்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகரிக்கும். படிப்பின் மீது இருக்கிற அக்கறையை விட பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி வி. தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டமே இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானத்தில் கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு உண்மையான உருவமும் உண்மையான மனதும் புரியக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ. தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய
தெளிவான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதாத்திய யோகம், பாக்கியஸ்தானத்தில் சுக்கரபவனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட, விவசாய சம்பந்தப்பட்ட, விவசாய ஆராய்ச்சி கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் வருமானமும் பிரபல்யமும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தடுமாற்றமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண தேவதை. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WV. புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால சிறு தொழிலாக இருந்தாலும், குறுந்தொழிலாக இருந்தாலும், பெருந்தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தையும் வருமானத்தையும் அதற்கும் மேலான வெகுமானத்தையும் சந்திக்க முடியும். ஒரு சில பேருக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அகல கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. வினோதமான காரியங்களை கூட வெற்றிகரமாக செய்து காட்டும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் அனைத்தும் தவிடுபடியாகும். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகளும் பொறுப்புகளும் மிகுதியாகும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்க புது திருப்பத்தை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. ஓம் சிவாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஓம் சிவாய நம. என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.